மாண்புமிகு பேரவை தலைவர் அவர்களே, இன்றைக்கு மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் அவர்களால் வைக்கப்பட்டுள்ள கொள்கை குறிப்பின் மீது என்னுடைய கருத்துக்களை கூற நான் விளைகிறேன். குறிப்பாக ஏழை எளிய மக்கள், வசதியற்றவர்கள், கிராமப்புறத்தில் வாழ்கிற மக்களுடைய மருத்துவ சுகாதார நிலைகளை பற்றி அமைச்சர் அவர்கள் ஒரு நீண்ட கொள்கை விளக்க குறிப்பை வைத்திருக்கிறார்கள். இதில் கூறப்பட்டு இருக்கிற திட்டங்கள் மக்களுக்கு சென்றடைந்தால் மக்கள் தங்கள் வாழ்க்கையில் நோய் நொடி இல்லாது வாழக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக கிட்டும் என்ற நம்பிக்கை எனக்கு உண்டு. மருத்துவத்துறையில் படித்து பட்டம் பெற்ற மருத்துவர்கள் கூட இங்கே பேரவை உறுப்பினர்களாக வந்திருப்பது மிகவும் மகிழ்ச்சியை தருகிறது. காரணம் என்னவென்றால், என்னை போன்றே அவர்களும் இந்த கொள்கை குறிப்பை படித்து அதிலுள்ள சாதக பாதகங்களை தெளிவாக கூற முடியும். எதிர்க்கட்சியில் உள்ளவர்கள் ஏதாவது குற்றம் சொல்ல வேண்டும் என்பதற்காக குறைகளை கண்டுபிடித்து சொல்லாமல் தங்களுக்கு கிடைத்த நல்ல அனுபவங்களை மக்களுக்கு பயன்படும் வகையில் சொல்லியிருப்பது கண்டு மகிழ்ச்சி அடைகிறேன். கிராமப்புற மக்களுக்கு குறைந்தபட்ச அடிப்படை சுகாதார வசதிகளை அளிப்பதுதான் இந்த அரசனுடைய நோக்கம் என்று அமைச்சர் அவர்கள் தெளிவாக கூறியிருப்பதை எடுத்துக்காட்ட விரும்புகிறேன். கிராமப்புறங்களில் இருக்கிற ஆரம்ப சுகாதார நிலையங்கள் எப்படி செயல்பட்டு கொண்டிருக்கின்றன என்பதை அமைச்சர் அவர்களின் கவனத்திற்கு கொண்டு வருவது என் கடமை என்று கருதுகிறேன். ஆரம்ப சுகாதார நிலையங்கள் பல வாடகை கட்டிடங்களில்தான் இயங்குகின்றன. காரணம் சொந்த கட்டடம் இல்லாததே. சொந்தமாக கட்டடங்கள் கட்டுவதற்காக திட்டம் போடப்பட்டிருந்தும் நிதி நிலை காரணமாக நிறைவேற்ற இயலாமல் போனதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. ஆரம்ப சுகாதார நிலையங்களில் பணியாற்றுகிற மருத்துவர்கள் சரியான நேரத்திற்கு வருவதில்லை என்று அமைச்சர் அவர்களே குறிப்பிட்டு உரிய நடவடிக்கை எடுப்பதாகவும் சுட்டிக்காட்டியிருக்கிறார்கள். அதை நான் வரவேற்கிறேன். மருந்துகளின் விலை உயர்ந்துள்ள காரணத்தால் ஆரம்ப சுகாதார நிலையங்களுக்கு மருந்துக்காக ஒதுக்கப்படும் நிதி போதுமானதாக இல்லை. இந்த காரணத்தால் சில சமயங்களில் தேவையான மருந்துகள் மக்களுக்கு சரிவர கிடைப்பதில்லை என்ற குறைபாடும் பரவலாக கூறப்படுகிறது என்பதை மாண்புமிகு உறுப்பினர்களே அறிவார்கள். இவற்றை எல்லாம் சரி செய்ய வேண்டுமென்று கேட்டுக்கொள்கிறேன். அடுத்தபடியாக கண் பார்வை கட்டுப்பாட்டு திட்டத்திற்கு அரசு எடுக்கின்ற முயற்சிகளை பாராட்ட நான் கடமைப்பட்டு உள்ளேன் என்பதை தெரிவிக்க விரும்புகிறேன். மைய அரசால் ஒதுக்கப்பட்டுள்ள நிதியை சரியான முறையில் ஒவ்வொரு மாவட்டத்திலும் பயன்படுத்த வேண்டும் என்பதே என்னுடைய தாழ்மையான கோரிக்கை. இந்த திட்டத்தின் மூலம் குழந்தைகள் மிகுந்த பயனை பெறுவார்கள் என்ற நம்பிக்கை பரவலாக உள்ளதென்பதையும் தெரிவித்து கொள்ள ஆசைப்படுகிறேன். அடுத்தபடியாக நான் ஒரு கோரிக்கையை முன்வைக்க விரும்புகிறேன். மருத்துவ பல்கலைக்கழக திட்டத்திற்கு கட்டிடத்திற்கு போதிய நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டு உள்ளது. பல்கலைக்கழகத்திற்கு தேவையான 10 ஏக்கர் நிலத்தையும் அரசு விரைவில் ஒதுக்கி கொடுக்க வேண்டுமென்று பணிவன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். இன்றைக்கு மருத்துவமனைக்கு போதுமான அளவு கட்டட வசதி இல்லாத காரணத்தால் நோயாளிகளை சிகிச்சைக்காக அனுமதிப்பதில் சங்கடங்கள் உள்ளன என்று பலரும் குறை கூறி வருகிறார்கள் என்பதை அறிவோம். நகரங்களில் உள்ள மருத்துவமனைகளின் கட்டட வசதியை அதிகரிக்க முழு மூச்சோடு பாடுபட வேண்டும் என்பது எனது கருத்தாகும். மருத்துவமனைகளுக்கு பக்கத்திலுள்ள நிலத்தை அரசே சட்டத்தின் மூலம் கையகப்படுத்தி கட்டட வசதி பெருக வழி செய்ய வேண்டும். மருத்துவ சேவை என்ற பெயரால் கட்டணம் வசூலிக்கலாம் என்று குறிப்பிடப்பட்டு இருக்கிறது.
இது நியாயமானதல்ல, இதை அரசு ரத்து செய்ய வேண்டும் என்று கோரி நான் அமைகிறேன்.